கடவுள் மேல பக்தி உள்ள ஒரு குரு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு கண்ணு இல்லாத இளைஞர், கடவுளே ஏன் என்னை இப்படி கண்ணு இல்லாம கஷ்டப்படுற மாதிரி படைச்சிட்டேன்னு ரொம்பவே புலம்புறான். இப்படி அதை கேட்ட அந்த குரு அந்த இளைஞர்கிட்ட போய், கடவுள் முன்னாடி வந்து உனக்கு ஒரே ஒரு வரம் தருவேன், என்ன வேணும்னு கேளுன்னு கேட்டா நீ என்ன கேப்ப அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கண்ணு தெரியாத இளைஞர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒன்னு சொல்றான், என்னன்னா எனக்கு பெரிய மாளிகை வேணும், அதுல என்னோட மனைவி என் மகனுக்கு சாப்பாட்டு ஊட்டி விடணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு தெளிவா சொல்றான். அப்படி அவனோட புத்திசாலித்தனமான பதில கேட்ட குரு, உனக்கு கண் பார்வை இல்லாம இருக்கிறது ஒரு தடையே இல்ல, நீ எதையும் சாதிப்பனு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அண்ட் அவன் சொன்னதுல என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் கேட்ட ஒரே வாரத்துல எனக்கு கண் பார்வை வேணுங்கிறதையும் பெரிய மாளிகை வேணுங்கிறதையும் அதுல நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதையும் தெளிவா கேட்டிருக்கான். அண்ட் இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நமக்கு கிடைக்கிற அரிய வாய்ப்பை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும்.